பாஸ்தால நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு கப் பாஸ்தா நாலு தக்காளியை வச்சு தக்காளி பாஸ்தா செய்ய போறோம். வாங்க விடியக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு எண்ணெயும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கப் பாஸ்தாவை உள்ள சேர்த்து நல்லா வேக விட்டுட்டாங்க. பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துட்டு நார்மல் வாட்டர்ல அலசி எடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண பூண்டு உள்ள சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்து வதக்கிட்டாங்க. அடுத்து அரை ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், அரை ஸ்பூன் ஆரிகானோ, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நாலு தக்காளி சேர்த்துட்டு நாலு காஷ்மீரி மிளகாவை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுடுதண்ணில ஊற வச்சுட்டு அதையும் உள்ள சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சு எடுத்து தக்காளி பேஸ்ட உள்ள சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. மசாலா குக் ஆனதும் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியா கொத்தமல்லியில ஊத்து விட்டு இதை பினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா தக்காளி பாஸ்தா செஞ்சாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.